வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் டாமல். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கில் சூப்பரான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல லெவல் ஆஃப் மைலேஜோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு இந்த யமஹா ரே அண்ட் ஹீரோ ஜூம் இது ரெண்டுமே நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். பட் ஆனால் இது ரெண்டுத்தில் எது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ற உங்கள் டவுட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யமஹா RayZR 125 விசஸ் ஹீரோ ஜூம் ஓட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரிய அந்த கிளட்கில் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உரிமை இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி டவுன். இரு, இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு வண்டியோட டிசைன் செக்மெண்ட். டிசைன் செக்மெண்ட் வைஸ் போகிற அளவுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சலைச்சவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பயங்கர ஸ்போர்ட்டியரான ஒரு லுக்கோட தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோஸும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஒரு புது டோன்னு சொல்லலாமா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. டிசைன் வைஸ் நீங்கள் தான் சொல்லணும் யார் ரொம்ப பெட்டராக இருக்காங்கன்றத, எத்தனை பேர் எவ்வளோ தாட்டி கமெண்ட் பண்ணுறீங்கன்றத பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் நம்ம லைட்டிங்லேருந்துமே இருக்குமே. லைட்டிங் வைஸ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்கூட்டர்ஸ்லேயும் மேஜராக எல்இடி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எம்ஆர்ஐயில் அந்த ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம், நம்ம ஹீரோ ஜூம்லேயும் அப்படி தான்ன்றதுனால லைட்டிங் வைஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ரெண்டு பேர் லைட்டிங்குமே நல்ல ஒரு குட் விசிபிள் கொடுக்கக்கூடிய லைட்டிங்காக தான் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எம்ஆட ரேவில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுக்கிறீங்கிற போது அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியும் மாதிரி ஒரு சில கனெக்டிவிட்டி விஷயங்களும் வந்துடுது. பட் பெருசாக சொல்லும்படி இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஜஸ்ட் லைட் அந்த ஒரு கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், அவ்வளோதான் அந்த ஃபோனோட பேட்டரி காமிக்கிறதுக்கு. அதை தவிர்த்துட்டு ஒன்றும் கிடையாது. மெயினாக அந்த ஃபோனில் வந்து நீங்கள் அந்த வண்டியோட ஒரு சில ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். அதை தவிர்த்துட்டு பெருசாக சொல்லும்படி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இறைய கிட்ட விஷயம் இல்லை. மற்ற யூஸ்வலான அந்த ஒரு ஃபியூல் கேஜி ஸ்பீடோ மீட்டர் தான். சரி, ஓகே. இதே நீங்கள் என்ன பேஸ் ஏரியன் போடுறீங்கன்னும் போது அதில் ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடும். அதில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இல்லாமல் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஜூமை பொறுத்த அளவுக்கு அதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருதுங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி உண்டு. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா நான் ஹீரோ ஜூம்ன்றது சொல்லுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸுமே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா, இப்போ நம்ம எம்ஆர்ஏ எடுத்துப்போம், அதை நம்ம ஃபோன் கனெக்ஷன் பண்ணி கால் வருதுன்றப்ப ஜஸ்ட் அந்த ஒரு கால் லோகோ மட்டும்தான் காமிக்கும். பட் நம்ம ஹீரோ ஜூமில் யார் ஃபோன் போடுறாங்கன்றவங்களுடைய பேரே காமிக்கும். அதை மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஃபீச்சர் வைஸ் நம்மளுடைய ஹீரோ ஜூம் பெட்டராக இருக்குன்றது நிதர்சனமான ஒரு உண்மை தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இன்னுமே ஒரு சில பெட்டரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த கார்னரிங் லைட்ஸ். ஆமாம், நம்ம ஹீரோ ஜூமில் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக அதில் தான் ஃபஸ்ட்டு கார்னரிங் லைட்ஸுன்ற ஒரு கான்செப்டே நம்ம நார்மல் ஸ்கூட்டர்ஸுக்கு எடுத்து வந்திருக்காங்க. இந்த சூப்பர் பைக்ஸு, சூப்பர் மோட்டார் ஸ்கூட்டர்ஸு, அதை மாதிரி ஒரு சில விஷயத்தில் அந்த கார்னரிங் லைட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்மளுடைய ஒரு நார்மலான ஒரு ஸ்கூட்டர்லேயே கொடுத்து நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்ததுக்கு ஹீரோவுக்கு ஒரு வகையில் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் நிச்சயமாக ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஹீரோ பெட்டராகவே இருக்காங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வண்டியோட அந்த ஒரு ப்ராக்டிகலிட்டி அண்ட் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலேயுமே சிங்கிள் சீட் செட்டப் தான். ஸ்கூட்டர்னால நம்மளுக்கு சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்துடும், நம்மளுக்கே தெரியும். ரெண்டுத்துல எதோட சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஹீரோ ஜூமோட சீட்டு கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்டாக தான் இருந்துச்சு. இந்த நம்மளுக்கு டிவிஎஸ்மே நல்லா கம்ஃபர்டபுள் தான். பட் சாரி, டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா, யமஹாவுமே நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்ட் தான். இன்னும் சீட்டு லைட்டாக ஸ்டிஃப்ஃபு, சஸ்பென்ஷனுமே லைட்டாக ஸ்டிஃப்ஃபு, ரொம்ப ஸ்டிஃப்ஃபு கிடையாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஜூம் பொறுத்த அளவுக்கு அதில் உங்களுக்கு சீட்டிங்கும் நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷன் வைஸும் ரொம்பவும் ஸ்விஃப்டாக இல்லை, ரொம்பவும் சாஃப்டாக இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாடரேட் லெவலில் எடுத்து வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் கொஞ்சம் ஹீரோ கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு. பட் அந்த ஒரு வண்டியோட அந்த ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைஸ் இப்போ நம்ம பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, நம்மளுக்கு இந்த யமஹாவில் வந்து 21 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஓகே, பட் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பற்றி சொல்லலாம். அவங்க வந்து லிட்டர் கணக்கில் அதை வந்து வெளியிடல. பட் ஆனால் சொல்லியிருக்காங்க ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நிச்சயமாக நல்லா வச்சிட முடியுது. பட் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி ஒரு சில அந்த சின்ன ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஃபுல் ஃபேஸ்லேயே, அது வச்சிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ முடியல. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்தில்
ரெண்டு பேருமே கொஞ்சம் சும்மா தான். அது இல்லாமல் இன்னொரு இந்த ரெண்டு வண்டியிலுமே எனக்கு மேஜராக தெரியுற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபியூல் ஃபில்லிங். ஆமாங்க, ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு சீட்டை திறந்து அதுக்குள்ளே தான் பெட்ரோல் போடுற மாதிரி வரும். இப்போலாம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து எப்படி எப்படிலாம் வந்து போச்சு. ஏன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125லாம் அப்படியே நீங்கள் ஹேண்டில் பார் பக்கத்துலேயே பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரிலாம் வந்துச்சு. பட் இன்னும் இவங்க சீட்டை திறந்து அது உள்ளே இருக்கிற அந்த மூடியை திறந்துன்னு பெட்ரோல் போட்டு இந்த அந்த ஓல்டு ஸ்டைல்லே இருக்கிறது கொஞ்சம் கடுப்பு தான். அது இல்லாமல் இதை மாதிரி விஷயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தா ரெண்டு பேர் இறங்கணும், அதுக்கடுத்து சீட்டை திறக்கணும், அதை இப்படியே பிடிச்சிட்டு அந்த மூடியை திருகணும், அப்புறம் அதே ஒரு கையில் அந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கையில் காசை கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா. நான்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை, அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன். பட் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா இந்த பிரச்சனை இல்லை, நம்பி எடுங்க. ரெண்டு வண்டியிலுமே அதே மாதிரி சிஸ்டம் தான் இருக்குது. இந்த ரெண்டு வண்டியில் எது ஃபேமிலி யூசேஜுக்கு பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வண்டியும் பெருசாக ஃபேமிலிக்கு பெட்டராக இருக்காது. ஏன்னா வச்சிங்கன்னா நம்ம யமா ரேலையும் சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஃபுட் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நல்லா லென்த்தாக தான் இருக்குது சீட்லாம் பார்க்கறதுக்கு. பட் இந்த ஃபுட் போர்ட் அதை மட்டும் சின்னது பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஜூமில் எல்லாம் ஓகே தான். பட் இதில் உங்களுக்கு சீட்டிங் வந்து பின்னாடி கொஞ்சம் ரைஸ்டாக போயிட்டு கொஞ்சம் சீட்டு லைட்டாக சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உண்மையிலும் பார்த்தோம்னா ரெண்டுத்தோட சீட்டும் திட்டத்தில் ஒரே மாதிரி லெவலில் தான் வரும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைட்டாக நம்ம ஹீரோ ஜூமோட சீட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபேமிலி யூசேஜின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே அந்தளவுக்கு பெட்டர் இல்லை. இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்குன்னு பார்க்கும்போது நிறையவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஒரு ரெண்டு பேருக்குன்னா இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே பெட்டராக இருக்கும். சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஹேண்டிலிங் செக்மெண்ட். வண்டியோட ஹேண்டிலிங் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய யமா ரேஸ்ஆர் 125 சீட் ஹைட்டை பொறுத்த அளவுக்கு 785 எம்எம் கிட்ட வருது. ஓரளவுக்கு ரீசனபிள் தான். பட் இதுவுமே குவைட் டால் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டேஜஸ் 99 கேஜிஸ் தான். யார் வேணால் ஈஸியாக ஓட்டிடலாம், வண்டி ஹெவியெல்லாம் இருக்காது, செம்ம லைட் வெயிட்டடான ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஜூமோட டோட்டல் வெயிட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் 109 கேஜி. இதுவுமே லைட் வெயிட் தான். பட் நம்ம யமாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவி வெயிட். திடீர்னு எவ்வளோ ஒரு 10 கிலோ கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுப்பா. அப்போ நீங்களே பார்த்துங்க எந்த அளவுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது. பட் ஹேண்டிலிங் வைஸ் அவர் இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். இதுவுமே நல்ல பிக்கப், ஆக்சலேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 770 எம்எம், அதோட ஒரு 8 எம்எம் கிட்ட ஒரு கம்மி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதா. அதனால் ஹேண்டிலிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். பட் இருக்கிறதுலே லைட் வெயிட்டுன்னு பார்க்கும்போது யமா தான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஓகே, நம்ம ஹீரோ ஜூமில் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 110.9 சிசி, அதான் அப்படியே ரவுண்ட் பண்ணி சொல்லணும் ஒரு 110 சிசிக்கான ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 8.05 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸ் அட் 7250 ஆர்பிஎம்லையும், 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 5750 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுதுங்க. பவர் ஃபிகர்ஸ் வைஸ்ன்னு பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்ல நிச்சயமே நல்ல ஒரு பவர் இந்த வண்டி கெயின் பண்ணியிருக்குன்றதுல டவுட்டே தேவையில்ல. சரி ஓகே, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு ஒரு 87 வரைக்கும் கன் பண்ணி கிளைம் பண்றாங்க. ஏன்னா அவ்வளோதான் போகுது. பட் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த ஒரு 60-70 வரைக்குமே கூட உங்களுக்கு பிக்கப்ல எந்த வித குறையும் இருக்காது, நல்லா சல்லுன்னு ஏறும் வண்டி. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கன் பண்ணி தரப்புல இருந்து இவ்வளோதான் தரும்லாம் கிளைம் பண்ணல, நீங்களே ஓட்டி புரிஞ்சிக்கும் பண்ற மாதிரிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி ஒரு 40-45 வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் நார்மலான சிட்டி யூசேஜ் பண்ணாலும் சரி, ஹைவேஸில் போனாலும் சரி, ஒரு 40-45 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க. ஆக மொத்தம் நிச்சயமாக நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் விஷயத்துலையும் நிச்சயமாக பெட்டராகவே இருக்குது. பட் இந்த இன்ஜினில் ஒரு சில இடத்துல ஒரு சில நான் மைனஸ் ஃபீல் பண்ணது என்னென்னா வைப்ரேஷன் ஆவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் கொஞ்சம் ஆமாம் டாப்லாம் போகிறீங்கன்றப்ப வைப்ரேஷன் நிச்சயமாக இந்த இன்ஜினில் அதிகமாகவே இருக்குது. மைலேஜும் எனக்கு சாரி அந்த வைப்ரேஷன் விஷயம் இந்த ஒரு இன்ஜினில் எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டி பவர் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங்மே நிச்சயமாகவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நீங்கள் பேஸ் ஏரியன் போகிறீங்கும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 130 எம்எம் ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். பட் நீங்கள் டாப் ஏரியன் போகிறீங்கும் போது ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 190 எம்எம் கான டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் 130 எம்எம் கான ட்ரம் பிரேக் வரும். ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பிரேக்கிங் இட்ஸ் ஓகே, நாட் சூப்பர் குட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 90x90 செக்ஷன் டயர்ஸும், பேக்கில் 100x80 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துறாங்க. டயர்ஸுமே அந்த வண்டியில் அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை, ஓகேவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த யமா ரேஸ்ஆர் 125 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125 சிசி. ஆமாங்க, அது ஜஸ்ட் ஒரு 110 சிசி தான். பட் இது ஒரு 125 சிசி வைஸ் நிச்சயமாக இங்கே உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம், அவிட நிச்சயமாக பவர் அதிகமாக இருக்குன்றதும் தெரியும். அது இல்லாமல் இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ்னா இது ஒரு 125 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு ஹைப்ரிட் இன்ஜின். ஆமாங்க, நம்ம ஹீரோ ஜூமில் கொடுத்துருக்கலாம் நார்மலான ஒரு 110 சிசி இன்ஜின் தான், பட் நல்ல இன்ஜின் தான். பட் ஆனால் என்ன, இது உங்களுக்கு யமாவோட ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல்
ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது யமஹா கிட்ட இந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது. இன்ஜினுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு ஹைப்ரிட் இன்ஜின்றதுனால உங்களுக்கு பவர் விஷயத்துலையும் பெட்டராக இருக்குது, மைலேஜ் விஷயத்துலையும் பெட்டராக இருக்குது. பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு எந்த இதனால 8.4 பிஹெச்பி ஆஃப் பவர் அட் 6500 ஆர்பிஎம்லையும், அதுக்கடுத்து 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 5000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்க. டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும், பட் இந்த வண்டியில் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு 51 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு 51 to 55 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். இனிமே கூட நீங்கள் இந்த வண்டியை டீசெண்டாக ரைட் பண்ணுறீங்கன்னா அதிகப்படியான மைலேஜ் கூட பெறலாம். ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் இன்ஜின். இந்த இன்ஜினை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வேறு லெவலாக மைலேஜ் தரும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே பவர் நல்லாயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிரேக் இருக்குதான்னு பார்க்கணும், அவ்வளோதானே. பிரேக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் ஏரியன் போகிறீங்க போது ஃப்ரண்ட்டில் 130 mm கான ட்ரம்மும் பேக்கில் 120 mm கான ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். பிரேக்கிங் ஓகேவாக இருக்கும்னு வச்சிங்களேன், ஆனால் நீங்கள் டிஸ்க் பிரேக் போனால் நல்லதுன்னு தோணும். ஏன்னா டிஸ்க் பிரேக் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் 190 mm கான டிஸ்க் பிரேக் வந்துடும், பேக்கில் யூஸ்வலாக 120 mm கான ட்ரம் பிரேக்ஸு. பிரேக்கிங் வைஸ்னு பார்த்தளவுக்கு டயமீட்டர்ஸ் வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஜூம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா அதில் இதை விட கொஞ்சம் கம்பேரிவ்லி கொஞ்சம் பெரிய பிரேக்ஸ் கொடுது. அதுக்கடுத்து இதுலேயும் இந்த யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், இந்த ஐபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்குலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் திட்டத்திட்டு சிமிலராக தான் இருப்பாங்க. அதனால் பிரேக்கிங் வைஸ் ரெண்டு பேரும் ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 90x96 செக்ஷன் டயர்ஸு உங்களுக்கு ஃப்ரண்டில் ரேல, அதுக்கடுத்து பேக்கில் வந்து 110x90 செக்ஷன் டயர்ஸு. டயர்ஸுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் திட்டத்திட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்ஜின் செக்மெண்ட்டுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசி வண்டியோட ப்ரைஸிங் பார்ப்போம். சரி, கடைசியாக இன்ஜின் வைஸ் யாருக்கு பெட்டர்னு கேட்டிங்கன்னா, நான் நிச்சயமாக இன்ஜின் பார்த்தோம்னா யமஹா ரேவா தான் பெட்டர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகம், 125, பவருமே அதிகம், இதால் 90 கிட்ட போக முடியுது. அதுல்லாமல் உங்களுக்கு மைலேஜுமே அதிகம், ஒரு 51-55 வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாகவே இந்த வண்டியிலேருந்து எடுத்துலான்றப்ப எனக்கு மைலேஜ் இதுலேயும் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் பெட்டராக இருக்குன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் வைஸ்ன்னு பார்க்கும்போது யமஹா ரே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கடைசியாக வண்டியோட ப்ரைசிங் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ப்ரைசிங் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமஹா ரேவே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம யமஹா ரே பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 1,04,000. இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ட்ரம் பிரேக்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கட் ஆகுன்னு வச்சிங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் ஒரு மாடரேட்டான லெவலில் இருக்கும், ஃபீச்சர்ஸ் எது இருக்காது. பட் மற்றபடி இன்ஜின் டிசைன் மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே திட்டத்திட்ட சிமிலர் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டாப் வேரியண்ட்டு 1,12,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸிங்க்கு நிச்சயமாகவே இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒர்த்து தான் என்ன கேட்டிங்கன்னா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஹீரோ ஜூம் அதோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு ஜஸ்ட் 90,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியண்ட்டு நீங்கள் 1,01,000 முடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த ஹீரோ ஜூமை இந்த எம்ஆர்ஏ பேஸ் வேரியண்ட் எடுக்கிற ப்ரைஸில் நீங்கள் டாப் வேரியண்ட்டே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் நிச்சயமாக நம்ம ஹீரோ ஜூம் பெட்டராக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே முடிவு எடுக்க வேண்டிய நீங்கள் தான். நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு அதை நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துப்பேன்னு போது ஹீரோ ஜூமே உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஹையர் சிசி கெப்பாசிட்டி வேணும், கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும், மைலேஜும் வேணும், நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டும் வேணும், ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றப்ப நீங்கள் ரே கூட சாய்ஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் வேணும் நம்ம இங்கேயே முடிச்சுவோம். இந்த ரெண்டு பைக்குமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக இந்த ரெண்டு பஸ் ஸ்கூட்டர் பற்றி மேபி நான் ஏதாவது மைனஸ் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் மனசில் எதுக்காமல் மனுஷி விட்டுருங்க. சரி ஓகே, இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ லேட்டர்.